ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட பிளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உத்தண்டி பீச்சுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ பீச் பிளாக் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உத்தண்டி பீச் வந்து ஈஸியாக இருக்கிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வீக் அங்கே போனோம். ஸோ அங்கே தான் என்னோடய பசங்க எப்படிலாம் தண்ணியில் என்ஜாய் பண்ணாங்கன்னு பாருங்கள். தண்ணியும் மணலும் கண்டிப்பாக எல்லாரையும் குழந்தை பருவத்துக்கு மீண்டும் அழைச்சிட்டு போகக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். இந்த ரெண்டுமே கடலில் தாங்க கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கடலில் போயிட்டோம் அப்படின்னா நாமளே குழந்தைகளாக மாறுறோம். அதாவது கடல் தண்ணியில் வரக்கூடிய அலைகளில் நம்ம காலை வச்சோம்னாலே நம்ம மைண்டோ இருக்கட்டும், நம்ம உணர்வுகளோ இருக்கட்டும், எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிடும். கண்டிப்பாக அது இயற்கைக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது கடலுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு கூட சொல்லலாம். நாம் குழந்தைங்க உலகத்துக்குள்ளே கண்டிப்பாக போகவே முடியாது. குழந்தைங்க உலகம் தனி, அந்த உலகத்துக்குள்ளே நம்மளால் கண்டிப்பாக அடியெடுத்து வைக்கவே முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த மணலையும் தண்ணியையும் பார்த்தோன்னு எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ பீச்சில் 4 மணிக்கெலாம் ரீச் ஆனதுனால கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப நேரம் விளையாடலாம். அதுக்காக நாங்கள் 4 மணிக்கே கிளம்பி அங்கே போயிட்டோம். ஸோ 4 to 6:30 வரையும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாவது நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிருப்பாங்க. நம்மளோட குழந்தைங்க நம்ம கூட விளையாடுறப்ப நம்ம சின்ன வயசில் இப்படி தான் விளையாடிருப்போம், நம்ம அப்படி விளையாடணும் இப்படி விளையாடணும்னு கற்பனை நமக்கு கண்டிப்பாக அந்த குழந்தை பருவத்துக்கு போய் எட்டி பார்த்துட்டு தான் வரும். அதே மாதிரி தான் இப்போ தண்ணியில் விளையாடுறப்ப நம்மளோட குழந்தை பருவம் நமக்கு எட்டி பார்த்துட்டு தான் இருக்குது. அதை மறக்கவே முடியாது.
பீச்னாலே அந்த குதிரையை பார்த்தா தான் நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் கிளம்ப போகையில் அந்த பீச் ஹார்ஸும் வந்துச்சு, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தைங்க அதில் ரைட் போகணும்னு சொன்னாங்க, ஆனால் நாங்கள் விடலை, கொஞ்சம் பயந்துட்டு. அடுத்து என்னங்க ஸ்நாக்ஸு, குழந்தைங்க தண்ணிலையே விளாட்னதுனால பசி பசின்னு அங்கே இருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஹோட்டலுக்கு கூட்டி போய் சாப்பிட வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. என்னங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஐயோச்சா நம்மளும் பீச்சுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக தோணியிருக்கும். தோணுனவங்க கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நம்ம சேனலுக்கு மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரம் Find Patrol.